Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா எங்க வீட்டு மீன் குழம்பு தான் பார்க்க போறீங்க. ஒவ்வொரு வீட்லேயும் மீன் குழம்பு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க. ஸோ என்னோட டேஸ்ட்ல எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக கிளீன் பண்ணி வச்ச நெத்தலி மீன் இருந்துச்சு. ஸோ இந்த நெத்தலி மீன் கூட கிழங்கும் சேர்த்து கிழங்கு அவியலாக வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஆசை. ஸோ இந்த இதை நான் ஒரு ரெசிபியாக ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிழங்கெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதை ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கும் போதே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மீன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய் சைஸ் அளவு கொஞ்சம் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அவரவர் காரத்துக்கு ஏற்றவாறு நான் ரெண்டு டீஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி, அதுக்கப்புறமா பூண்டில் ரெண்டு பல் எடுத்துக்கிட்டேன், நல்ல மிளகு ஒரு அஞ்சு எடுத்துக்கிட்டேன். தக்காளி லாஸ்ட்ல குழம்புலையும் ஆட் பண்ணிக்கலாம், பட் வந்து என்னோட ஹஸ்பண்டும் சரி என்னோட பிள்ளைங்களும் சரி தக்காளியை சைடில் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காகவே நான் வந்து தேங்காய் துருவல் கூட தக்காளியை மிக்ஸ் பண்ணி கிரீன் பண்ணி எடுத்துக்குவேன். தக்காளியை தேங்காய் கூட நம்ம கிரீன் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அந்த குழம்போட கலரும் கொஞ்சம் ரெட்டிஷாக கிடைக்கும். ஸோ பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். யாருமே தக்காளி சைடில் எடுத்து வச்சு சாப்பிட முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப மையை அரைச்சி எடுத்துக்குவேன். நிறைய பேர் மீன் குழம்புக்காக கொஞ்சம் துரு துருன்னு அரைப்பாங்க, பட் என்னோட மீன் குழம்புக்காக நான் வந்து ரொம்ப மையை அரைச்சி எடுத்துக்குவேன். நெத்தலி மீன் குழம்புக்காக நம்ம வந்து சின்ன வெங்காயம் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம் தனியாகவும் வெளியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது பிடிக்காதவங்க நம்ம தேங்காய் துருவல் கூடயும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். தனியாகவும் நீங்கள் சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கலாம். நெத்தலி குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கறதுன்னு ரொம்ப நல்லது. எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து மையை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வந்து புளி கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதையும் நல்லா கரைச்சி நம்ம புளி விட்டுக்கலாம். ஃபைனலாக கருவேப்பிலையும் மிளகாயும் ஆட் பண்ணி குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க நெத்தலி மீனை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆல்ரெடி ரெடியாக நம்ம அவிச்சு வச்சிருக்க கிழங்கையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொஞ்சம் வத்துறது வரை நம்ம அதை நல்லா கொதிக்க கொதிக்க காய்ச்சி எடுக்கணும். கிழங்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம பார்த்து கிண்டி விட்டு எடுத்துக்கணும். நெத்தலி மீன் கூட கிழங்கு வச்சு அவிச்சு சாப்பிட்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தான். நீங்களும் இந்த டேஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கிழங்கு மீன் அவியல் பிடிக்கும்னு சொல்கிறவங்க வீடியோ பார்த்ததும் லைக் பண்ணுங்கள். நெத்தலி மீனை கிழங்கும் இல்லாமல் முருங்கைக்காய் மாங்காய் அதெல்லாம் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் தான். ஃபைனலாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.